ஓம் சாந்தி. 23/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உள்ளுக்குள் இரவும் பகலும் பாபா பாபா என்று ஓடிக்கொண்டே இருந்தது என்றால் அளவற்ற குஷி ஏற்படும். பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று கூறுகிறார்? அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: நேர்மையான மலர்கள் ஒருபோதும் மாயைக்கு வசமாக மாட்டார்கள். அவர்கள் மாயையின் தொந்தரவுகளில் வர மாட்டார்கள். இப்படிப்பட்ட நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வார்கள். அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் இருப்பார்கள். மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் கூறுகிறார், அவர் ஆன்மீக தந்தை ஆவார். ஏனென்றால் சிவன் பரமாத்மா அல்லவா? சன்னியாசிகள் தந்தையை நினைவு செய்ய முடியாது. அப்பா என்ற வார்த்தை ஒருபோதும் அவர்களுடைய வாயில் வெளிப்பட முடியாது. இந்த வார்த்தை இல்லற மார்க்கத்தினருக்கானதாகும். அவர்கள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பிரம்மத்தை மட்டும் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பிரம்மத்துடன் யோகா வைத்திருக்கும் பிரம்ம ஞானிகள் அல்லது தத்துவ ஞானிகள். சிவனை அனைவரும் அப்பா என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறார். பரமதந்தை பரமாத்மா என்று அனைத்து ஆத்மாக்களும் அவரை அழைக்கிறார்கள். அவர் சுப்ரீம், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். அதாவது அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த தந்தையும் இல்லை, அவருக்கு மேலே யாரும் இல்லை. அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார், அதுக்கு மேலே எந்த உலகமும் இல்லை. நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்தில்தான் வசிக்கிறீர்கள். ஆனால் அவரைதான் பரமாத்மா என்று கூறுகிறார்கள். அதாவது ஷிவ் பாபா பரந்தாமத்தில் வசிக்கிறார், பரலோகத்தில். ஆகையால் பரமாத்மா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களும் பரந்தாமத்தில் தான் வசிக்கிறீங்க. ஆனால் உங்களை பரமாத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பிறப்பு இறப்பில் வருவீங்க. ஷிவ் பாபா பிறப்பு இறப்பில் வர்றதில்லை. என்னுடைய ஜென்மம் தெய்வீகமானது அலௌகீகமானது என்று அவரே சுயம் கூறுகிறார். இதுபோல் ஏதாவது ரதத்தில் பிரவேசமாகி உங்களை உலகத்திற்கு எஜமானராக்குவதற்கான யுக்தி கூறுவது என்பது வேறு யாராலும் முடியாது. எனவேதான் நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாரும் அறியவில்லை என்று தந்தை கூறுகிறார். நான் எப்பொழுது என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேனோ அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். நான் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறேன் என்று ஷிவ் பாபா அமர்ந்து அனைவருக்கும் புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் பகவானுடைய குழந்தைகள். உங்களை தத்தெடுத்தது யார்? பிரம்மாவின் மூலம் தந்தை தத்தெடுத்திருக்கிறார். எப்பொழுது பிராமணர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் தேவதையாக ஆக முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. பிரஜாபிதாவிற்கும் அவசியம் பாகம் இருக்கிறது. தேவதைகளுக்கு அங்கு நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி அடைந்தோம் என்பது தெரியாது. அவர்களிடம் ஞானம் இருக்கவே இருக்காது. பதவி அடைந்த பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது. சத்கதிக்காகத்தான் ஞானம் தேவைப்படுகிறது.
இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம். புத்திசாலிகள்தான் புரிந்து கொள்வார்கள். நாடகப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது. ஹே ஈஸ்வரா புத்தி கொடுங்கள் என்று அப்படி இல்லை. நான் அனைவருக்கும் ஒரே மாதிரியான புத்தியை கொடுத்தால் பிறகு அனைவரும் நாராயணனாக ஆகிவிடுவார்கள். பிறகு அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் சிம்ஹாசனத்தில் அமர்வார்களா என்ன? ஆம், இதுபோல் ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆகுவது என்னவோ முயற்சிக்கேற்பதான். ஆகையால ஈஸ்வரா எனக்கு புத்தி கொடு, சிவ பாபா எனக்கு நல்ல புத்தி கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா ஞானத்தை தான் சொல்கிறார். நாம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும், அது போல் நடக்கணும். அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார், எல்லாருக்கும் நான் புத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ எல்லாரும் நாராயணன் ஆயிடுவாங்க. அப்போ அங்கே சிம்ஹாசனத்தில் ஒருத்தர் மீது ஒருத்தர் உட்காருவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறார். அதே நேரத்தில் உங்களுடைய குறிக்கோள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவது தான் இல்லை அப்படின்னு சொல்லலை. அதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்க. இருந்தாலும் முயற்சிக்கேற்பதான் ஆகுவீங்க அப்படின்றார். நிறைய பேருக்குள் ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. சம்பூர்ணம் என்று யாரையும் சொல்ல முடியாது. நல்ல நல்ல குழந்தைகளிடமும் பொறாமை அதிகமாக இருக்கிறது, குறைகள் இருக்கிறதல்லவா? யார் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்களோ தொந்தரவடைவது பொறாமைப்படுவது போன்றவற்றில் வரமாட்டார்களோ அவர்கள்தான் நம்பர் ஒன் நேர்மையான மலர்கள். யார் யார் என்னென்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தந்தை அறிவார். பாபாதான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கொடுக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது அல்லவா? எனவே உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்கிறது. இப்பொழுது தந்தை வந்து உங்களுக்கு ஞானம் என்ற சாவி கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் புத்தி பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. முதலில் பூட்டு முற்றிலுமாக பூட்டப்பட்டு இருந்தது. எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யாரிடமும் பொறாமைப்படக்கூடாது. குறைகளை நீக்கி சம்பூர்ணமாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஷரீரம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். எந்த விதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. வரதானம், அழியாத மற்றும் எல்லையற்ற அதிகாரத்தின் குஷி அல்லது பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவர் ஆகுங்கள். உலகத்தில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகிறார்கள். உங்களுக்கோ முயற்சியின்றி அதிகாரம் கிடைத்துவிட்டது. குழந்தையாகுவது என்றாலே அதிகாரம் பெறுவதாகும். ஆஹா, நான் உயர்ந்த அதிகாரி ஆத்மா. இந்த எல்லையற்ற அதிகாரத்தின் குஷி மற்றும் பெருமிதத்தில் இருங்கள். அப்போது சதா கவலையற்று இருப்பீர்கள். இந்த அழியாத அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கவே இருக்கிறது. நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். அப்போது கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்,
பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் இருப்பவர்கள்தான் ஒற்றுமையின் அஸ்திவாரம் ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை அநேக விதமான ஆசைகள் எதிர்கொள்வதில் தடைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது நிறைய ஆசைகள் இருந்தது அப்படின்னா அதை எதிர்கொள்வதில் நிறைய தடைகளும் ஏற்படுது. அதாவது என்னுடைய பெயரும் இருக்க வேண்டும், என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கவில்லை, எனக்கு ஏன் மதிப்பு கொடுக்கவில்லை, இது போன்ற ஆசைகள் வைக்கிறீர்கள். எனவே சேவையில் தடைகள் ஏற்படுகிறது. ஆகையால் மதிப்பின் ஆசையை விட்டுவிட்டு சுய மரியாதையில் நிலைத்து விடுங்கள். அப்போது மரியாதை நிழல் போல் உங்கள் பின்னாலேயே வரும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி எங்கள் வான்மீதிலே, கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, ஞானத்துளியாக பனியாக விழுகின்றதே, ஞானத்துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ.